Hi guys, welcome back to my channel. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் கன்க்ளூட் ஆன தேர்ட் ஓடிஐ பற்றி பேச போகிறேன், பிட்வீன் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த மேட்ச் வந்துட்டு அதுக்கு முன்னாடி ரிவ்யூ வீடியோவில் அந்த ஓவரால் டெஸ்ட் சீரீஸ் அந்த ரிவ்யூவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் தீபக் சஹரை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி இருக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடந்துச்சு. தீபக் சஹர் இன் வந்தார், வந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே விக்கெட்டும் எடுத்திருக்காரு, 50 அடிச்சிருக்காரு, பயங்கரமாக அதிரடியாக விளாட்னாரு. ஸோ ஷர்துல் டாக்கூரை வந்துட்டு வெளியே பண்ணது அது தப்பு தவறு, ரெண்டு பேரும் டீமில் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அஸ்வின் சைடில் குல்தீப் யாதவ் மேபி ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு, பட் வித் அடிஷன் ஆஃப் தீபக் சஹர் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட வின் பண்ணியிருப்போம் இந்த கேமு, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம தோத்துட்டோம். பட் வந்துட்டு இதெல்லாம் ஒரு லேர்னிங் கர்வ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு செலெக்ஷன் வந்துட்டு நம்ம சரி பண்ணணும் இன் அ வே தட் பர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் வந்துட்டு நம்ம சான்ஸ் அதிகமாக கொடுக்கணும். இப்போ ஷேஸ் ஐயரெல்லாம் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டுறாரு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 3 ODIs கொடுத்தோம், அதுக்கப்புறம் அவர் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற பிளேயர்ஸு சான்ஸ் கொடுக்கணும், லைக் இஷான் கிஷன், ஓ ருத்துராஜ் கைக்வாடோ, இவங்களை சான்ஸ் கொடுத்தா தான், கொடுத்து ட்ரை பண்ணணும் நெக்ஸ்ட் அப்கமிங் சீரீஸில். மேபி பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவங்க நல்லா இருந்துச்சுன்னா யூஸ்வலாக அவங்கள வைக்கலாம், அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சான்ஸ் தரணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா, ஸ்ட்ரென்த் ஆனாலே போதும், நம்ம அவே சீரீஸும் சரி ஹோம் சீரீஸும் சரி ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஜெயிப்போம். ப்ளஸ் இட் வாஸ் எ வெரி டீசன்ட் ஷோ இந்த தேர்ட் ஓடிஐ கம்பேரிங் டு தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஓடிஐ. இது ரொம்பவே டீசெண்டான ஒரு ஷோ தான், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம தோத்துட்டோம். மேபி லக் நம்ம பக்கம் இல்லாதனாலேயும் இருக்கலாம், கொஞ்சம் தீபக் சார் அவுட் ஆகாமல் விளையாடி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருப்போம். பட் கோலி அகெயின் பிளேட் அ குட் இன்னிங்ஸ், பட் அகெயின் டாப் ஆர்டர் ரிஷப் பந்த் 0 அவுட் ஆனது ரொம்பவே அடிபட்டுச்சு. ஸோ அவரும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். மற்றபடி இட் வாஸ் அ வெரி குட் ஷோ. ஆக்சுவலாக ஃபைட் பண்ணி நம்ம தோத்தோம், இட்ஸ் நாட் லைக் ஒன் சைடட் கேமாக இருக்கலை செகண்ட் ஓடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஓடிய மாதிரி. ஸோ ஒரு இம்ப்ரூவ்டான ஒரு சைடாக தெரிஞ்சுது தேர்ட் ஓடியில். ஸோ மற்றபடி என்னோடய டேக் அதுதான், செலெக்ஷன் கொஞ்சம் சரி பண்ணணும், அதுக்கப்புறம் பர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்த் பண்ணணும்னா அண்டர் பர்ஃபார்மிங் பிளேயர்ஸை வெளியே எடுத்துகிட்டு பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்துட்டு ட்ரை அவுட் பண்ணி இமீடியட்டாக மிடில் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய டேக்கு. உங்கள் கருத்து வந்துட்டு காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன் பிகாஸ் ஆஃப் அகெயின் ஹேட் சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் போட முடியல. ஸோ இருந்தாலும் இதை வீடியோவாக போடணும்னு நினச்சி தான் அதை போட்டேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டேக் கேர், சியர்ஸ், டாடா, பை.